வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பாலித்தீன் பால் என்னடா பசும்பால் கேள்விப்பட்டிருக்கிறோம் கழுத பால் கேள்விப்பட்டிருக்கிறோம் எரும பால் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆட்டுப்பால் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது என்ன பாலித்தீன் பால் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாம் நம்ம புல்லை கொடுத்தோம் அப்படின்னா மாடு வந்து பசும்பாலை கொடுக்கும் ஆனால் நம்ம கொடுக்குறது என்ன பாலித்தீன் தானே அப்போ பாலித்தீன் பால் தானே வரும் என்னடா நான் எங்கடா கொடுக்குறேன் அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க நீங்கள் கடையிலிருந்து ஒவ்வொரு பொருள் வாங்கும் பொழுது கையில் கொண்டு போகிறது பாலித்தீன் பைகள் தான் அந்த பாலத்தின் பைகள் காற்றால் அடுத்து செல்லப்பட்டு அந்த மாடுகளுக்கு போகுது அந்த மாடு என்ன நினைக்கும் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு உணவு பொருள் வாட வருது அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடித்து சாப்பிடுதுங்க அப்படி சாப்பிடும் பொழுது அந்த பாலத்தின் பை இறைப்பையில் போய் நிற்கிது அதுவே வந்து பாலாக மாறி பசும்பாலாக வர்றதில்ல பாலுத்தின் பாலாக தான் வருது ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும் பால் வெள்ளையாக தானே இருக்குது அது இது பசும்பாலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுத்துட்றோம் தாய்மார்கள் அது விஷம்னு தெரியாமையே தன்னுடைய குழந்தைகளுக்கு விஷம் வைக்கிறாங்க காரணம் ஏன் நம்ம வாங்கக்கூடிய இந்த பாலுத்தின் பைகள் தான் பாலில் விஷமாக கலந்து பாலுத்தின் பாலாக பல பலன்னு வெள்ளை கலரில் வருது ஆனால் இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் கண்ணில் பார்த்த விஷயத்தை உங்களுக்கு இப்போ பகிர்ந்துக்கிறேன் கடந்த தீபாவளிக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படி வீட்டுக்கு போகும் பொழுது மனுஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருக்கிறேன் ஆனால் பசு மாட்டிற்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்போதாங்க பார்த்தேன் நம்ம போடக்கூடிய பாலித்தீன் பைகள் தான் அந்த மாட்டோடைய இறைப்பையில் போய் சிக்கிக்குதுங்க அப்படி சிக்கிக்கிட்டு மாட்டுக்கு சாணி வர மாட்டேங்குது என்னடா கேவலமா பேசுறேன் அப்படி நினைக்கிறீங்களா நீங்க போடக்கூடிய தூக்கி போடக்கூடிய ஒரு பாலித்தின் பை மாட்டுக்குள்ளே போய் இறைப்பையில் அடைபட்டு அதுக்கு வேதனையை உருவாக்குது அதனால அது சாணியை வெளியேற்ற முடியாம கஷ்டப்பட்டு வயிறு உப்பி நிலையில காணப்படுது இதற்கெல்லாம் காரணம் யார் நம்ம வாங்கக்கூடிய பாலித்தின் பைகள்தான் இதை கேட்கக்கூடிய தாய்மார்கள் பெற்றோர்கள் நீங்களே பணம் கொடுத்து விஷம் வைக்க வேண்டாம் உங்கள் குழந்தைகளுக்கு அதனால பாக்கெட் பாலாக இருந்தாலும் இல்ல பசும்பால் நீங்க வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க அதே சமயத்துல இந்த விஷம் யாரோ உங்களுக்கு வைக்கல நீங்களே உங்க கையில வச்சிட்டு இருக்கிற விஷம்தான் இந்த பாலத்தின் இந்த பாலித்தின் உங்களுக்கு பாலித்தின் பாலாக உங்களுக்கு கிடைக்குது அதனால இந்த இடத்துல உங்களுக்கு விழிப்புணர்வு தேவை காண்டி இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுகிறேன் நன்றி